ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நாம் இசை கருவிகள் பார்க்க போகிறோம். இதை இங்கிலீஷில் நாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இசை கருவிகள்லாம் என்ன குட்டீஸ், உங்களுக்கு தெரியுமா? நாம் பாடல்கள்லாம் கேட்குறோம் இல்லையா, அந்த பாட்டெல்லாம் அழகாக இனிமையாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த இசை தான். இசையும் சேர்ந்து தான் நமக்கு பாடல்கள் அவ்வளோ இனிமையாக வெளியில் வருது. இப்போ இந்த இசை கருவிகளில் சிலவற்றை ஒன்னொன்னா பார்க்கலாமா? பாருங்க குட்டீஸ், இது பிடில், இது பிடில், அடுத்தது புல்லாங்குழல், இது புல்லாங்குழல், அடுத்தது முரசு, இது முரசு, அடுத்தது வீணை, இது வீணை, அடுத்தது மேளம், இது மேளம், அடுத்தது நாதஸ்வரம், இது நாதஸ்வரம். ஓகே குட்டீஸ், இப்போ இசைக்கருவிகளில் சில இசைக்கருவிகளை நாம் தெளிவாக பார்த்து முடிச்சிட்டோம்.